வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட ஆஃபர் ஃபார் சேல். இந்த ஆஃபர் ஃபார் சேல் எதுக்குன்னா வந்து கவர்மெண்ட் வந்து தன்கிட்ட இருக்க 75% பங்குகளில் 5% பங்குகளை வந்து ஆஃபர் ஃபார் சேலில், அதாவது வெளியே இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு விற்கிறது. அதுதான் வந்து ஆஃபர் ஃபார் சேல். இதை வந்து கவர்மெண்ட் எடுக்குது. இதன் மூலியமா வந்து வர ரெவன்யூல கவர்மெண்ட் வந்து தனக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை வச்சு ஃபிஸ்கல் டெபிசிட்டை கொஞ்சம் குறைக்கலான்ற ஐடியாவில் தான் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்டில் உள்ள கம்பெனிஸ்லேருந்துலாம் ஸ்டேக்ஸை குறைச்சிட்டு வருது. அதன்படி இந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து இன்னைக்கு தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் நடக்குது. இது காலையில் 9:15 AM மூன்றரை வரையும் அது வந்து நடக்குது. இதோட இனிஷியல் ஃப்ளோர் ப்ரைஸ் எவ்வளோன்னா வந்து 64 ரூபா. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் பிஎஸ்சியில் எவ்வளோ போகுதுன்னா 74 ரூபீஸ் போயிட்டுருக்கு. அதுலேருந்து குறைச்சி 64 ரூபாய்க்கு வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து யாருக்குன்னா வந்து 2 லட்சத்துக்கு மேலே உள்ளவங்க, அதாவது வாங்குறவங்க வந்து 2 லட்சத்துக்கு மேலே உள்ளவங்களா இருக்கணும். அதோட இதில் 25% வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இன்சூரன்ஸுக்கும் கொடுக்குற ஐடியாவில் இருக்காங்க. 5% வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற ஐடியாவில் இருக்காங்க. அதாவது ஹை லெவல் டிரான்சாக்ஷன் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஃபார் சேல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 ப்ரைஸ் 64 ரூபா டிஸ்கவுண்டட் ரேட்டில் கொடுக்குறாங்க. 2 லட்சத்துக்கு மேலே ஆஃபர் பண்ணி இதில் வாங்குறவங்க இதில் பிட் பண்ணலாம். இதில் 25% வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. 5% வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கே வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த 2 நாள்லேயும் வந்து இதில் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னா, இவங்க கொடுக்குற ஸ்டாக்ஸோட விட ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னா, இந்த 5% தாண்டிடுச்சுன்னா கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 5% வைக்கலான்ற ஐடியாவில் இருக்கு. அவங்களுக்கு இப்போ ரெவன்யூ அதிகமாக வேணும், அதாவது அமௌண்ட் வேணும், அதுக்காக அவங்க வந்து ஸ்டேக்ஸை முடிஞ்சளவுக்கு குறைக்க பார்க்குறாங்க. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னா 5% இதை விற்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாக் வந்து இப்போக்கு 74 ரூபா செகண்டரி மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் அது எப்படி போகுன்றது வந்து நம்மளால் டிசைட் பண்ண முடில. உங்களுக்கு இந்த ஆஃபர் ஃபார் சேல் பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது 2 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து ட்ரை பண்ணிங்கன்னா கூட அதோட ப்ரைஸ் எவ்வளோன்றது பார்க்கலாம். இது ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட். இப்போ எந்த பப்ளிக் செக்டர் யூனிட்டும் வந்து நல்ல விதமாக போகலை. ஏன்னா கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால முடிஞ்சளவு பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் வந்து அதோட ஸ்டாக்ஸ் குறையும் தான். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் உடனடியாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸ் குறையும். உங்களுக்கு இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.